கடந்த 2019 ஆண்டு அக்டோபர் மாதம் பிசிசிஐ தலைவராக கங்குலி பதவியேற்றார். கங்குலியின் புதிய பொறுப்பால் முதலில் ரசிகர்கள் மகிழ்ச்சியடைந்தாலும் போக போக அதிருப்தி அடைந்தனர். கங்குலியின் தலையீட்டால்தான் இந்திய அணி பயிற்சியாளர் ரவிசாஸ்திரி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் கங்குலி வெளியிட்டுள்ள ஒரு ட்வீட் ரசிகர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கிரிக்கெட் உலகிற்கு நான் வந்து இதோடு 30 வருடமாகிறது. இந்த 30 ஆண்டுகள் எனக்கு ஆதரவு அளித்த மக்களுக்கு நன்றி. மக்களுக்கு உதவுவதற்காக நான் இன்று ஒரு விஷயத்தை துவங்கப் போகிறேன். நான் துவங்கும் விஷயம் பலருக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்புகிறேன். நான் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் புதிய அத்தியாயத்திற்கு உங்களின் ஆதரவு தேவை என்று கங்குலி ரசிகர்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதனால் கங்குலி பிசிசிஐ தலைவர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்து அரசியலில் குதிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜெய்ஷாவுடன் நெருக்கமாக இருப்பதால் அவர் பாஜகவில் இணையலாம் என்றும் கூறப்படுகிறது. கங்குலி எதற்கு இந்த ட்விட்டர் போட்டார்? இல்லை வேறு ஏதாவது அரசியல் கட்சியில் இணையப் போகிறாரா? இல்லை இது வெறும் விளம்பர யுக்தியா என்று ரசிகர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். கடந்த ஆண்டு மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் கங்குலியை இழுக்க பாஜக முயற்சி செய்தது. அவருக்கு உடல் நலம் குன்றியதால் அந்த பிளான் டிராப் ஆனது இங்கே குறிப்பிடத்தக்கது.